रामार्ज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं चक्रीराज समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सुदैव सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरच्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ता क्रीरेणुपरदान यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिभगतोऽस्ति नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशलभो भवान्वयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनय वन्पुरुणनेन्द्रुं अरुमरैहलन्दादि செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியால் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் தினத்தாரை அல்லாதிருந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிதேன் எந்தி சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கேட்டி ராமானுகம் இதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயினமும் ஈந்த முதல் தாய் சரகோ பன் மொய்வாழ் வளர்த்தாய் ராமானுதன் மிக்க நிறை நிலையும் நெய்யாமுயர் நிலையும் கப்ப நெறியும் தடையாவே சுப்பியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறு போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தேந்து தற்பேரிதா ஸ்ரீமஸ்ரீ குருகேசபிஷ்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜயாஸ்துதிசிரசூரியப்ரதாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகவேதரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சுதாஹிருதி பிதாமஹர்ஷ்யாபி பிதாமஹர்ஷ்ய ம் சடகோபூக்கேசிரசியகாரம் சாரிமாஹம் பிரபஞ்சே. வேதம் முதலிருந்து ஆரம்பித்து இதிகாச புராணங்கள், ஆழ்வாராச்சாரிய சீதூக்திகள், ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள், இது எல்லாவற்றிலுமே சாரமான விஷயம் அப்படின்னா சரணாகிதி என்பதுதான். அதாவது சரணாகிதி என்று சொல்லும் போதே அதுல மூணு விஷயம் சேர்ந்திருக்கு, பரதத்துவம், பரமஹிதம், பரம புருஷார்த்தம் என்பதா. சரணாகிதி யாரை செய்ய வேண்டும் என்றால் எம்பெருமானிடம், பரதத்துவமான எம்பெருமானிடம் சரணாகி செய்ய வேண்டும். எதற்காக செய்ய வேண்டும் என்றால் பரம புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்துக்காக செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால் சரணாகிதி என்கிற உயர்ந்த உபாயத்தை செய்ய வேண்டும். மூணும் கலந்துதான் நாம சரணாகிதி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுல வேதத்துல இந்த சரணாகிதி என்கிற பரம உபாயமானது மறைந்திருக்கு. ஏன்னா வேதம்ங்கிறது சமுத்திரம், சமுத்திரத்துல ரத்தனம் இருக்கும், ஆனால் அது மறைந்திருக்கும், எல்லாருக்கும் தெரியாது. சக்கன வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுல சரணாகிதியும் இருக்கு. வேதம் சொல்றது தஸ்மான் யாசமேஷான் தபசாமதிரிக்தமோஹு, ஆயிரம் தபஸ் பண்ணா கூட பரஞ்சாசத்துக்கு சமமாகாது என்றெல்லாம் வேதமே சொல்லியது. ஆனால் கூட இத்தனை அர்த்தங்கள் இத்தனை வேதத்துல சொன்ன எல்லாத்தையும் படிச்சாதான் அந்த வேதாத்தியமே அர்த்தம் தெரிஞ்சுன்னாதான் அது உள்ள இருக்கக்கூடிய சரணாகிதி தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சரணாகிதி பிரகாசம் பண்ணக்கூடியதாக வேதத்திலே மறைந்திருக்கிற சரணாகிதியை நன்கு பிரகாசப்படுத்துவதற்காக ஸ்ரீமத் ராமாயணம் முதலான கிரந்தங்கள், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள், இதெல்லாம்
நமக்கு உபயோகப்படுகிறது. அதுல சரணாகதி பார்க்கிறோம். வேதத்தில் சொன்ன அர்த்தத்தை இதெல்லாம் விளக்கக்கூடியதாக இருக்கும். உபபிரம்மணம் என்று சொல்லுவார்கள். வேத அர்த்தத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். சரணாகதி அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு உபபிரம்மனாக விளக்கக்கூடியது முக்கியமானது ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகலாம். அதே அர்த்தத்தையே அழகாக இனிமையான நமக்கு எளிமையாக புரியும்படி சொல்லுவதிலே ஆழ்வார்த்தி சுக்திகள் பிரதானம் என்பதாக சாதிக்கிறேன். ஆனால் வேதத்தில் இருக்கிற அர்த்தத்தையே எல்லாம் சொன்னாலும் அந்த அர்த்தத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அதை அனுபவிப்பதற்கு ஆழ்வார்த்தி சுக்திகள் தான் உதவும் என்பதாக சொல்கிறார். அந்த ரீதியிலே ஆழ்வார்த்தி சுக்திகள் சரணாகதி நமக்கு பிரதிபாதனம் செய்கின்றன. குறிப்பாக ஆழ்வார்களிலே பிரதானமான சுவாமி நம்மாழ்வார் இந்த சரணாகதியை நமக்கு விளக்குவதற்காக 4 பிரபந்தங்கள் அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு. அதுல திருவாய்மொழி என்பது ஒரு ஒப்பில்லாத ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அது பின்னுரைத்தது ஓர் திருவாய்மொழி என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த திருவாய்மொழி ஓர் திருவாய்மொழியா என்ன கேட்டாங்க, இதற்கு சமமானது எதுவுமே கிடையாது என்பதாக இருக்கக்கூடிய உத்தமமான கிரந்தம் அது. சுவாமி நம்மாழ்வாரே கூட ஓர் திருவாய்மொழி என்பதாக சாதித்திருக்கிறார். அதை பற்றி சொல்லும்போது ஓராய் இரட்டொழிக்கு பத்தும் அப்படின்லாம் சாதிக்கிறார் இல்லையா, பல இடங்கள்ல வரும். 1000னா ஒப்பற்ற 1000 அப்படின்னு அர்த்தம். அப்படியாக எத்தனை கிரந்தங்கள் லோகத்துல இருந்தாலும் திருவாய்மொழிக்கு சமம் கிடையாது என்பதாக நம்ம சம்பிரதாயத்திலேயே கூட விசேஷமாக திருவாய்மொழி பாராயணம் அப்படின்னு சொல்றோம். காலக்ஷேபம் அப்படின்னா பகவத் விஷய காலக்ஷேபம்னா முதல்ல திருவாய்மொழி காலக்ஷேபம் தான் பகவத் விஷய காலக்ஷேபம், அதோட மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பாராயணம் அப்படின்னா திருவாய்மொழி பாராயணம் தான் பிரதானம், அப்புறம் முடித்தால் 4000 செய்வார்கள், பாராயணம் செய்வார்கள். இப்படிதான் இருக்கு. ஆழ்வார்களே நம்மாழ்வார் எப்படி பிரதானம் ஆனாரோ அந்த மாதிரி ஆழ்வார் சீசக்திகளே திருவாய்மொழி மிகவும் பிரதானமாக இருக்கு. அதில் இப்போது அடியான் சொல்ல போகிற விஷயம் திருவாய்மொழி அனுபவம். திருவாய்மொழி அனுபவம்னா ஏகப்பட்ட அனுபவம், எத்தனையோ பேருக்கு அனுபவம், நம்ம அனுபவம் மாத்திரம் இல்லாமல் எத்தனை ஆச்சாரியர்களுக்கு எத்தனை அனுபவத்தை பூர்த்தியாக சொல்லி மாறாது. அதனால என்ன செய்வார்கள் கேட்டான்னா, சுவாமி தேசிகன் அனுபவித்த திருவாய்மொழி அந்த மாதிரியாக ஒவ்வொரு ஆச்சாரிய திருநாமத்தை பிள்ளால் அனுபவித்த திருவாய்மொழி அப்படின்னா சொல்லலாம். ஆனால் அதுவும் மாறாது. என்ன சுவாமி தேசியன் அனுபவித்த திருவாய்மொழினா அதுக்கே தேவடோபனிஷத் தாத்பரியாவளி, தேவடோபனிஷத் சாரம், அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் எத்தனையோ இடங்களில் திருவாய்மொழி பாத்திரங்களுக்கு அர்த்தங்கள் எல்லாம் சுவாமி தேசியன் சாதித்திருக்கார். ஆங்காங்கே பரவி இல்லை, அது மாத்திரம் இல்லாமல் பிரகம்பகாரம் முதலான இடங்கள்லையும் இருக்கும். அதனால் அதுவும் பூர்த்தியாக சொல்ல முடியாமல் இருக்கும்போது எல்லாமே சுருக்கமாகத்தான் சொல்ல முடியும். பொது சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்த திருவாய்மொழி என்கிற விஷயத்திலே பார்க்கலாம். எல்லா ஆச்சாரியர்களும் அனுபவித்ததெல்லாம் இருக்கட்டும், சுவாமி நம்மாழ்வாரே தம்முடைய திருவாய்மொழியை பற்றி தாமே அருள் செய்திருக்கிறார். பல இடங்களில் அருள் செய்திருக்கிறார். நம்மாழ்வார் அவரே அனுபவிக்கிறார் திருவாய்மொழி. அது உண்மையிலேயே ஆச்சரியமான சீசக்தி அரசுன்னு வரும். முதல்ல சுவானுபவம் என்பதாக அவர்களுக்கே அனுபவம் வரும். சததே மமாத்ய சுபகா சரஸ்வதி அப்படிங்கிறார் சுவாமி. என்னுடைய வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் அப்படிங்கிறார். யதிராஜ கீர்த்தி கதகைர் விசோதிதா என்ன ராமானுஜருடைய கீர்த்தியை பத்தி பேசுற யதிராஜ சரஸ்வதியில இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ராமானுஜருடைய கீர்த்தினா எப்படி பிடிக்காம எப்படி போகும், இதுல வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல, நான் பேசக்கூடிய விஷயம் வேற ஏதாவது விஷயமா இருந்தா பரவாயில்ல, இது பகவத் ராமானுஜருடைய கீர்த்தி பற்றி விஷயம் தானே, அதாலேயே பிடிச்சிருக்கு என்பதாக சாதிக்கிறேன். அந்த ரீதியிலே சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழியை சுவாமி நம்மாழ்வார் மிக ஆச்சரியமாக அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்த திருவாய்மொழி என்பதாக நம்மாழ்வார் அனுபவித்த பெருமாள் அப்படிங்கிறது இல்லை, நம்மாழ்வார் அனுபவித்த சரணாகதி வைபவம் அப்படிங்கிறது இல்லை,
நம்மாழ்வாருடைய நாயிகா பாவம், நம்மாழ்வாருடைய திசுதேச அனுபவம், நம்மாழ்வாருடைய வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் அநேகம் இருக்கட்டும். அவர் நம்மாழ்வார் அனுபவித்த திருவாய்மொழி. திருவாய்மொழியில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா அனுபவம் தான் பிரதானம். அதனால நம்மாழ்வார் இதை அனுபவித்தார்கள் சொல்லணும். நம்மாழ்வார் அவளுக்கு செய்தால் இருக்கட்டும். திருவாய்மொழியில சரணாகதியை பற்றி அவளுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சார்த்தம் கிடையாது. சரணாகதியை அனுபவித்திருக்கிறார், எம்பெருமானை பற்றி பாடி இருக்கிறார் அப்படிங்கிறது எம்பெருமானை அனுபவித்து பாடி இருக்கிறார், நமக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அதான் ஆழ்வாராக எழுந்து கொண்டிருக்கார். அந்த மாதிரி திருவாய்மொழியை வெறும் அருள் செய்தது மாத்திரம் இல்லாமல் அந்த தன்னுடைய திருவாய்மொழியே தானே அனுபவித்த வார்த்தைகள் சுவாமி நம்மாழ்வார் சாதித்திருக்கிறார். அதை எல்லாம் பார்க்க போறோம். அதில் முக்கியமாக திருவாய்மொழியே அனுபவம் தான், அனுபவம் தான் பிரதானம். இதுல இந்த திருவாய்மொழிக்கு அவதாரிகை பண்ணும்போது திருக்குறையை பிரான்னு சொன்னா ரொம்ப ரத்தர சுருக்கமாக ஒரு அவதாரிகை சாதிக்கிறார். காட்சா சுவாமியும் ரத்தர சுருக்கமாக ஒரு அவதாரிகை சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு அவதாரி அப்ப சொல்லும் போது பிள்ளான் சாதிக்கிறார். பரம புருஷனை உள்ளபடியே ஆழ்வார், தாம் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அவ் அனுபவ ஜனித நெருதிசய பிரீதியாலே அவரை அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படிங்கிறதா. வேற ஒண்ணும் கிடையாது. திருவாய்மொழி என்பது அனுபவம் தான். எம்பெருமானை பற்றி பேசுகிறார்னா எம்பெருமானை பற்றியான சாஸ்திரார்த்தங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பேசுறாருங்கிறது இல்லை முக்கியம். இல்ல தம்முடைய திருவுள்ளத்தாலே சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்து அந்த அனுபவத்தை அப்படியே நமக்கு பகிர்ந்து கொள்கிறார் அவ்வளவுதான். அதனால அனுபவம் பிரதானமான கிரந்தம். உபதேசங்கள்லாம் இருக்கட்டும், ஆழ்வாருடைய அனுபவம் தான் நாம் பார்க்கணும். அவங்க தேசிகன் கூட இதை அப்படியே அழகாக ஸ்லோகத்தில் சாதிக்கும் போது சோக ஸ்லோகத்துவம் அபியாகதி வததா சித்த போதார்ணவோத்தியன் நானா கல்லோல நாசானுபவரச பரிவாகத ஸ்ராவியவேதா அப்படின்னு சாதிக்கிறேன். அதாவது பெரிய சமுத்திரமா, அந்த சமுத்திரத்துல அலை அடிச்சுட்டே இருக்கு. சமுத்திரம் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய ஞானம் அப்படிங்கிறது சமுத்திரம். எப்படி சமுத்திரத்துக்கு உள்ள ஆழம் கிடையாதோ, கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதோ, அப்படியாக சுவாமி நம்மாழ்வாருடைய ஞானம்ங்கிறது தலையில் சுத்த போதார்ணவோத்தியது, சுத்தமான போதார்ணவம் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமான சமுத்திரத்துல எத்தனை பரவி இருக்கோ, எத்தனை ஆழம் இருக்கோ, அத்தனை பரவிய அத்தனை ஆழமான சுவாமி நம்மாழ்வாருடைய ஞானம். அந்த சமுத்திரத்துல அத்தனை ஆழமா இருக்கிற சமுத்திரத்துல மேல அலை அடிக்குது, ஓயாமல் அலை அடித்துக் கொண்டிருக்கேன். அதே போல சுவாமி நம்மாழ்வாருடைய சித்த போதார்ணவோத்தியன் நானா கல்லோல நாசானுபவ அப்படின்னு அனுபவம். அதாவது சமுத்திரங்கிறது ஞானம், அந்த சமுத்திரத்திலே மேல அடிக்கக்கூடிய அலை அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய அனுபவம். நாம என்ன பண்றோம் கேட்டா கரையில இருக்கும். அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆழ்வாருடைய ஞானம் பூர்த்தியா நமக்கு தெரியாது. ஆழ்வாருடைய அபரிமிதமான ஞானம், அகாதமான ஞானம், அது நமக்கு கரையில தானே நம்ம நிக்கிறோம். நாம அந்த அலையை பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி நம்மாழ்வாருடைய அனுபவம் அது, பக்தினாலே வரக்கூடிய அனுபவம், அதை நாம் பார்த்து ரசிக்கிறோம். சமுத்திரத்தை எப்படி கரையிலிருந்து அலையை பார்த்து ரசிக்கிறார்களோ, சமுத்திரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு, சமுத்திரத்துக்குள்ள மலை இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள நிறைய செடி மரங்கள்லாம் இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ ஜந்துக்கள்லாம் இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள ரத்னங்கள்லாம் இருக்கு, எல்லாருக்கும் சமுத்திரத்துக்குள்ள. இது எல்லாம் நம்ம எதுவும் பார்க்கல. ஆழ்வாருடைய ஞானத்துக்குள்ள என்னென்ன விஷயமா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா தெரியாதவே நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டா சுவாமி தேசியம் சாதிக்கிறார் ஆழ்வாருடைய அனுபவம் அப்படிங்கிறாரு. ஏன்னா மேல அலை தானே, அந்த அனுபவ அலைகள் வந்துட்டே இருக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம அந்த அனுபவத்தை கரையை கொடுக்கலாம். சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றோம்னா அலையில தலையை கொடுக்கறதே தவிர உள்ளுக்குள்ளவே ஸ்நானம் பண்றது கிடையாது. காவேரியில தீர்த்தா மாற மாதிரி சமுத்திரத்துல தீர்த்தா மாற முடியாது. காவேரியில என்ன கேட்டார்னா ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் முதலான இடங்கள்ல நடுவேறு காவேரி திருப்பேறு காவேரி எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஜலத்துல நின்றுருக்கும், முழங்காவேரிக்கு ஜலம் இருக்கும், இல்லை இடுப்போற ஜலம் இருக்கும், அப்படியே நம்ம மண்ணெல்லாம் எடுத்துக்கும், கையில் எடுத்துக்கலாம், மண்ணை எடுக்கலாம், மண்ணை எடுத்து மிருத்திகா ஸ்நானம் பண்ணலாம், காவேரியில ஸ்நானம் பண்ணலாம். சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள மண் எடுத்து மிருத்திகா ஸ்நானம் பண்ண முடியுமா? பின்ன என்ன கேட்டா அந்த அலையில தலையை கொடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாருடைய ஞானம் இருக்கு,
அந்த ஞானத்தை பூர்த்தியா நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது முடியாத காரியம். ஆனால் பாரு நம்மாழ்வாருடைய அனுபவ அலைகள் இருக்கு இல்லையா, ஓயாமல் இருக்கக்கூடிய அலைகள், அதுல நம்ம பார்க்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம தலையை நம்ம கொடுக்கலாம், இது கொஞ்சம் என்ன அனுபவிக்கலாம், அவ்வளவுதான் நம்ம பண்ணலாம். சுவாமி தேசியன் என்ன பண்றாருன்னா அந்த சமுத்திரத்துல இருந்து ரத்தனத்தை எடுத்து கொடுக்க உள்ளுக்குள்ள இருக்கார் ரத்தனத்தை. இவர் எப்படி ஊருகினார்னா அழகா சுவாமியே சொல்ற உருகிறதெல்லாம் இருக்கட்டும், எப்படியானால் சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்களோ அந்த மாதிரி நானும் இந்த சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுக்கிறேன். அந்த அமிர்தத்தை எடுக்கிற மாதிரி ரத்தத்தை கடைஞ்ச என்ன வெளியில் வரக்கூடிய கௌஸ்தவ ரத்தம் சமுத்திரத்திலிருந்து வெளியில் வந்தது. அன்னைக்கு பெருமான் கடையும் போது உள்ள கௌஸ்தவ ரத்தம் மேல வந்தது, அது பெருமானே எடுத்திருந்தார். அந்த மாதிரியாக சுவாமி தேசிய என்ன நம்மாழ்வாருடைய ஞானங்கிற சமுத்திரம் அதுல மேல அனுபவங்கள் அலைகள் இருக்கும்போது அதை நானும் கரையிறேன், கடைந்தான மேல வரக்கூடியதுதான் ரத்தம். எப்படி கரைகிறேன் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற ஒரு மலையை போட்டு, எப்படியான பெருமாள் வந்து மந்திர மலையை போட்டு வாழ்க்கையை செய்கிறார வைத்து கரைந்தாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தன்னுடைய ஞானத்தை எடுறார். இதுல வேதாந்தாச்சாரியகஸ்ரீ பகுமத பகுவி வெங்கடேசோ திருதேயம், சுவாமி தேசிகன் தான் இந்த மலையை போட்டு கடைய முடியும், தன்னுடைய ஞானத்தை வேற யாராலையும் கடைய முடியாது. என்ன காரணம்னா ரங்கநாதன் சொல்லுகிறார் வேதாந்தாச்சாரிய கஸ்ரி, இவர்தான் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு காட்டி கொடுத்துருக்காரு இல்லையா, அதான் காட்டி கொடுத்துருக்காரு நமக்கு. அதனால பெருமாளுடைய நியமனத்தின் பேர்ல வேதாந்தாச்சாரியன் பெருமாள் உணர்ச்சினபடியினாலே சுவாமி தேசிகன் தன்னுடைய ஞானம் அப்படிங்கிற மலை, நம்மாழ்வாருடைய ஞானம் அப்படிங்கிறது சமுத்திரம், சுவாமி தேசிகன் ஞானங்கிறது மலை, இயமலை இமயமலை மலை, சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள அந்த மலையை போட்டால் மேல நிற்குமா, அப்படிப்பட்ட மலை அது சமுத்திரம் மொத்தமும் அடைச்சல் நிற்கலாம் நடுவுல, அப்படிதான் மலை இல்லை மலையை உள்ளுக்குள்ள சமுத்திரத்துக்குள்ளே மலை போடும், சமுத்திரத்துக்குள்ளே நிறைய மலை இருக்கு, ஆனா அந்த மாதிரி மலை இல்லை, பெரிய மலை இல்லை, மந்திர மலை மாதிரி சமுத்திரத்தை கடையத்துக்கு மந்திர மலையை போட்ட மாதிரி இப்ப சுவாமி தேசிய தன்னுடைய ஞானம் அப்படிங்கிற மலையை போட்டு நேத்ரயம் சம்பிரதாயம், சம்பிரதாயம் அப்படிங்கிற கயரை போட்டு கடையிற ஞானத்தை உள்ள போட்ட சம்பிரதாயங்கிற கையில் இருக்கிற கையில வச்சு கடையிற கடைஞ்சி எடுத்தால் வரக்கூடிய ரத்தனம் தான் தாத்பரிய ரத்தனம் அப்படின்னு சாய் எதுக்காக சொல்ற எல்லாமே அனுபவம் தான் பூர்த்தியா, அப்பதான் அந்த சமுத்திரத்தினுடைய சாரம் நமக்கு கிடைக்குது. நேற்றையும் சம்பிரதாயம் அழகான விஷயம் என்ன கேட்டானா சம்பிரதாயம்ங்கிற கயரை கொண்டு ஞானத்தை கடையாது. இதான் சுவாமி தேசியனுக்கு ஒரு பெரிய பெருமை. என்ன கேட்டா நம்ம ஆச்சாரியர்கள் சாதாரண சில பேர்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டா ஞானத்தை வைத்து சம்பிரதாயத்தை கழிஞ்சிடுவோம், அது தப்பு. நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் அறிமிதமான ஞானம், இந்த ஞானத்தை வைத்து சம்பிரதாயத்தை கடைந்து சம்பிரதாயத்தை குறைந்து அதுல 1000 கேள்வி கேட்டு இப்படியா அப்படியா 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 10000 கேள்வி கேட்டு தான் ஞானி அப்படின்னு நினைச்சுவானே தவிர சம்பிரதாயத்தினுடைய பெருமையை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காம இருப்பார். அப்படி பண்ணக்கூடாது, ஞானத்தை வைத்து சம்பிரதாயத்தை கடையக்கூடாது, சம்பிரதாயத்தை வைத்து ஞானத்தை கடையும், நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் உள்ள அதை போட்டு கடையும், அதுக்கு சம்பிரதாயம் உபயோகப்படும், அப்படிதான் அந்த ரத்னம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் சுவாமி தேசியன் ஆச்சரியமா அந்த தன்னுடைய ஞானத்தை விட்டு இந்த தாத்பரிய ரத்னாவளி ரத்னங்களை எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்ததுதான் தாத்பரிய ரத்னாவளி சொல்ல வந்த விஷயம் எல்லாமே அனுபவம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியா முதலிலேருந்து ஆரம்பித்து சுவாமி நம்மாழ்வாருடைய அனுபவ பிரவாகமாக உள்ளுக்குள்ள அனுபவம் இருந்தா வெளியில வந்தா முடியும், அது வெளியில் வராமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு அனுபவ அலை அடித்ததுன்னா அந்த ரீதியிலே வந்தது திருவாய்மொழி. அதை சுவாமி நம்மாழ்வார் வந்து அந்த திருவாய்மொழியை பற்றி ஒவ்வொரு இதுலையும் 11வது பாசுரத்தில் சாதிக்கிறார். ஒவ்வொரு திருவாய்மொழியும் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, முதல்ல உயர்வார உயர்ந்தனம் அப்படின்னா 11வது பாசுரத்தில் 1020 அப்படின்னு, அடுத்து வீடுவின் உத்தரவும் அப்படின்னா அதனுடைய 11வது பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வார் தமிழ் திருநாமத்தையும் சொல்வார், அந்த திருவாயுமனுடைய பெருமையும் சொல்வார். இந்த மாதிரி பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒவ்வொரு நாளையும் 10 தடவை திருவாயுமையை பற்றி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி 10 இருக்கு. அப்ப 100 தடவை திருவாயுமொழியை பற்றி சாதித்திருக்கார், 100 தடவை தன்னை பற்றியும் குருகூர் சடோகன் முதலான தன்னுடைய திருநாமங்கள் வெறும் குருகூர் சடோகன் இல்லை அழகாக உள்ளார் ஆறாத தாதன் குருகூர் சடோகன் அப்படின்றார். உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் அப்படின்னு தன்னை சாதிப்பார். மாதிரி தனக்கு நம்மாழ்வார் சாதிக்கக்கூடிய பெருமைகள் அது கூட நம்ம தனியா ஒரு தூரம் பார்க்கணும். நம்மாழ்வார் தன்மை பற்றி என்ன சாதித்துக் கொண்டார் அப்படிங்கிறது இன்னும் சமயம் பார்க்கலாம். இப்ப திருவாய்மொழியை பற்றி நம்மாழ்வார் என்ன டைட்டில் கொடுக்கிறார், என்ன விசேஷம் கொடுக்கிற ஒவ்வொரு விதையும் அப்படின்னு பார்த்தா
அது அழகா இருக்கு. முதல்ல உயர்வர உயர்நலத்தை எடுத்து பார்க்கும்போது பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன நிற நிறை ஆயிரத்து இவை பற்றும் வீடே அப்படிங்கிறார். முதல்ல ஆரம்பத்திலேயே இது எப்படி இருக்குன்னா நிறை நிறை ஆயிரம் நிறையாக இருக்கு நிறைவாக இருக்கு. நிறையா இருக்குன்னா சமீ செய்த சந்தர்ப்பசாலியான நிறையான இருக்கு அப்படின்னா பூர்ணமான அர்த்த புஷ்கலமான தாழ்வார் அந்தந்த இடத்துல சொல்லுவது அந்தந்த பத்து பாட்டுக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லுவார்கள். இருந்தா கூட அந்த பாட்டு பாட்டு சேர்ந்தா கூட திருவாயுமையிலையும் சேர்ந்த மாதிரி தானே கணக்கு. அதனால திருவாயுமையில சேரும் சில சமயம் வந்து அந்த ஆயிரத்திலேயே சேரும் சில சமயம் இப்பத்துன்னு அந்த பத்துல சேரும். அதாவது அழகான வார்த்தைகள் அழகான அர்த்தங்கள் ரெண்டு சேர்ந்துருக்கும் போது தான் அழகா இருக்கும். அதான் நிறை நிறை ஆயிரம் அப்படிங்கிற. அப்ப இதுக்கு சுவாமி பிள்ளான் வந்து தாத்பரியம் சொல்லும்போது நம்மாழ்வாருடைய தாத்பரியம் என்னங்கிறத பிள்ளான் சாதிக்கிற அந்த சீசூத்தி படிக்கிறேன் ஆச்சரியமா இருக்கும். இத்திருவாய்மொழியில் சொற்களின் அழகையும் சந்தர்ப்பத்தின் அழகையும் பொருளின் சீர்மையும் இசையின் அழகையும் இச்சேர்த்திகளுடைய நெருகிசைய பிரேம கர்ப்பத்வத்தையும் இவை பொய்யில் பாடலாம் இருக்கிற வழியும் பார்த்து இப்படியாடே தமிழர் இசைக்காரர் பக்தர் பரவும்படி நேர்திசைய கல்யாணமாயிருப்பன எம்பெருமானுக்கு அபரியந்தமாக வேணும் என்று தம்முடைய அபினிவேசத்தாரே ஆயிரம் என்று அருளி செய்கிறார் அப்படின்னு இத்தனை அர்த்தம் சாதிக்கிறார். ஆழ்வார் திருவிழ மொத்தம் பகவத்ராமானந்தர் சாதித்த அர்த்தம் இத்திருவாய்மையில் சொற்களின் அழகையும் சந்தர்ப்பத்தின் அழகா பதம் அழகா இருக்கு அதை சேர்த்து வைத்திருக்க விதம் அழகா இருக்கு அப்புறம் அதில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அழகா இருக்கு அதுல இசை அழகா இருக்கு இல்ல எல்லா அழகாண்டா போறாது இச்சேர்த்திகளுடைய நிறுத்தி செய்யப்பிரேம கர்ப்பத்துவத்தையும் எல்லாம் அழகா பேசினா மாத்திரம் போறாது அந்த பேச்சிலேயே பிரேமம்னு ஒரு தெரியணுமா ஆசை தெரியணும். ஒருத்தர் இன்னொருத்தனோட பேசுறான்னு வச்சுப்போமே அவர் ஆசையோடு பேசினார்னு அந்த வார்த்தைக்கு தெரியும் கொஞ்சம் நமக்கு ஆசையோட பேசுறாரா நிர்பந்தத்தோட பேசுறாரா கோபத்தோட பேசுறாரா இதுக்காக அப்படின்னு தெரியும் கொஞ்சம் மாதிரி திருவாய்மொழியை ஆழ்வார் சொல்லும் போதெல்லாமே நமக்கு அந்த ஆழ்வார் சொன்ன விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் ஆழ்வாருடைய பரம பிரேமம் தெரியும். பெருமாள் விஷயத்துல ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பிரேமம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கிட்ட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அனுகிரகம் அருள் எல்லாம் தெரியும் முடியல எல்லாம் தெரிய முடியலானே பிரேம கர்ப்பமாக பேசினாலே அதாவது பிரேமத்தோடு கூட பேசுறவானா அந்த வார்த்தையை நமக்கு கேட்கும் போதே புரியுமே. அது மட்டும் இல்லாமல் இவை பொய்யல் பாடலா இருக்கிறபடியும் சாமி பேசி நடிக்கிறது சொல்றாரு பொய்யல் பாடல் அது அதாவது என்ன கேட்டா பிரேமத்தோட சொன்னவரை சில பேர் பொய்யான பிரேமத்தோடு சொல்லுவாங்க அவர் சொல்ற பொய்யா மையா தெரியாது ரொம்ப பிரேமத்தோடு கூட சில சமயம் பொய்ய சொல்லி அவனுக்கு ஆசையை உண்டாக்கி இப்படிலாம் பண்றது உண்டு லோகத்துல ரொம்ப ஆசை காட்டி பொய்யெல்லாம் சொல்லி அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் கூட அசத்தியங்கிறதே கிடையாமல் சுவாமி நம்மாழ்வார் சாதித்த விஷயங்கள் சுவாமி நம்மாழ்வாருடைய பிரேமம் சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இது மொத்தமுமே சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் எல்லாம் அப்படி இருக்கான் நம்மாழ்வார் திருவாய்மொழி இதுதான் நிறை நிறை அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்லாமல் வேற இடத்துல ஆழ்வார் சொல்லும் போது பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தில் பாலை பட்ட இவபத்தும் அப்படிங்கிற. அதாவது மூணு பேருக்கு பிடிக்கும் தமிழர் இசைக்காரர் பத்தர். தமிழர் அப்படின்னா தமிழ் மொழியில அதிக ஊற்றமுடையவர்கள் அதிக ஆழ்வமுடையவர்கள் அவர்கள்லாம் பார்த்தா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பார்த்தார்களான ஆஹா எப்படிப்பட்ட தமிழ் எத்தனை ஆச்சரியமாக ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு அவர்கள் ஈடுபட்டு போவார்கள். உதாரணமாக கம்பநாட்டாழ்வார் கம்பநாட்டாழ்வார் ராமாயணம் அருள் செய்தவர் சபோகிரந்தே அருள் செய்தார் நம்மாழ்வாருடைய தமிழுக்கு கீழே அவர் தமிழ் வெட்கப்பட்டு போகும் என்பதாக உணர்ந்து கம்பன் வந்து சடோகிரந்தாதி அருள் செய்கிறார். அடுத்தது இசைக்காரர் இசைக்காரர்லாம் பாட்டு பாடுபவர்கள் இதை நம்மாழ்வாருடைய திருவாயுமே இசையிலே பாடணும் அதான் நம்மாழ்வார் அடிப்படை சாதிச்சிருக்கார். பண்ணில் பாட வந்தாரவர் அப்படின்னும் இசையுடன் பாட வந்தார்ல சாதிச்சிடும். அப்படி இசையிலே வல்லார்களாக இருக்கக்கூடிய சங்கீத ஞானிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களும் நம்மாழ்வாருடைய திருவாமியை பார்க்கும்போது ஒன்று ஒன்றும் முதல்ல உயர்வோர உயர்வு ஒரு மாதிரி இருக்கு வீடு மின் முற்றம் வேற மாதிரி இருக்கு அப்படி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறத பார்த்து அதை எல்லாம் அழகாக பாட்டோடு கூட பாடி பாவம் ராகம் காலத்தோடு பாடி ஆனந்திப்பார்கள். மூணாவது பக்தர்னா பக்தர்கள் பெரிய அளவில் தமிழும் தெரியாது பெரிய அளவில் இசையும் தெரியாது ஆனால் பக்தர்கள் எந்தவாண்டி பக்தர்கள் அப்படின்னா அவர்களுக்கு திருவாய்மொழிங்கிறது அமிர்தம் பக்தாமிருதம் பக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய தொண்டர்க்கு அமுதுன்னு சொன்ன அப்படின்னு ஆழ்வாரே சொல்றாங்க தொண்டர்களுக்கு அமிர்தமாக
இப்படி நிறத்தி செய்ய கல்யாணமாக இருப்பனா இப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி அத்தியந்த மங்களமாக இருக்கக்கூடியது. எம்பெருமானுக்கு அபரியந்தமாக வேணும் என்று அப்போ ஆதாரிக்க சொல்லும்போது நிறை நிறை ஆயிரத்து ஆயிரம் அப்படின்னா ஆயிரம் பாட்டு பாடணும் நம்ம தமிழ் சங்கல்பிக்கின்ற அர்த்தம் இல்லை. ஆயிரம்னா அபரியந்தம் இந்துமானுக்கு நிறைய பண்ணும் ஒரு இந்த பத்து இல்லை நிறைய பண்ணணும் இந்துமானுக்குன்னு ஆசை ஆயிரத்தோடு நிறுத்தணும்னு ஆசை இல்லை. ஆயிரம் அப்படின்னா அளவில்லாத அப்படின்னு அர்த்தம் உண்டு இல்லையோ ஆயிரக்கணக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்ற மொழியோ அந்த மாதிரியாக ஆயிரக்கணக்கில் செய்யணும் பெருமாள் ஆசைப்பட்டார். ஆனால் ஆழ்வார் ஆயிரம் சொன்னபடினாலே பெருமாள் வந்து இவரை கொண்டு ஆயிரம் பாத்திரம் பெருமாள் அவதாரம் பண்ணி வைத்து நம்மாழ்வாரை கூட்டிக் கொண்டார். ஆனா ஆயிரம் ஆழ்வார் சொன்னது சத்தியாபனம் பண்ணணும் இருக்கிறாரு அதைதான் நடுவில் கூட்டுக்கிறார். தம்முடைய அபினிவேசத்தாலே ஆயிரம் என்று அவர்கள் செய்கிறார். ஆயிரம் பெரிய பாதுகாப்பு சாமி நம்மாழ்வாரும் பாதுகாப்பு சாமி நேசிக்கணும் அவரும் முதல்ல ஆயிரம் சொல்லிஞ்ச வழியில பாதுகாப்பு ரங்கநாதன் சன்னிதியில பாகவதர்கள் முன்னிலையில ஆயிரம் என்னை பிரதிஜை பண்ண வைத்தவர் பாதுகை என்பதாக சொல்றார். இவா ரெண்டு பேரும் ஆயிரம் முதல்ல சொன்னதோட சரி அப்புறம் முடிச்சது பெருமாள் தான். ஏன்னா இவா கொண்டா முடிக்க வேண்டிய கடமை சங்கடமே பெருமாள் சென்று இவாளுக்கு வந்து ஆயிரம் வந்தால் விஷயமான பெருமாள் செய்வார் பரம பிரீத்தி பகவத் பிரீத்தி வேற எதுவுமே கிடையாது. அதனால இவர்கள் ஆயிரம் சொன்னதை தன் கடமையாக என்று கொண்டு பெருமாள் ஆயிரம் ஆக்கினான். இவர்கள் ஆயிரம் என்ன காயத்ரி ஜபம் பண்ணும் போது அவனை வட்டத்துக்கு முன்னால் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணணும்னா அப்ப அறுநூறு ஆச்சா எழுநூறு ஆச்சா எண்ணூறு ஆச்சா அப்ப ஆச்சா இன்னும் இருநூறு பாக்கி இருக்கா அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்ப ஜபத்துல தாற்பயம் குறைஞ்சு போயிடும். ஆனா அப்படிலாம் பண்ணிருந்தோம் என்ன கேட்டா ஆயிரத்தி எட்டு ஆகணுமே நமக்கு ஆயிரத்தி எட்டு கணக்கு தானே முக்கியம் அப்படின்னு எங்களையா பாதுகாசத்திலே சொல்ற நான் எங்களை பாதுகை எண்ணிக்கிறேன் எத்தனை ஆட்சி எத்தனை ஆட்சிகளை பாதுகையை எண்ணிக்கிறாராம். அந்த மாதிரியாக தம்முடைய அபிநிவேசத்தாலே நிறைய இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆயிரக்கணக்கில் வேணும் அப்படின்னு நான் ஒன்று நூறு ஆயிரமாய் கொடுத்தும் பின்னும் ஆளும் செய்வன் அப்படின்னு ஆண்டாள் வந்து செய்த மாதிரி ஆயிரக்கணக்கில் வேணும் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட அனுபவம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படியந்தமா சமர்ப்பிக்கணும் இல்லையா அபரியந்தமாக வேணும். நம்மளே பெருமாளுக்கு தெளிவு சமர்ப்பிக்கிறோம் நித்தியம் தெளிய நித்தியம் என்ன சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் சாதம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணி சமர்ப்பிக்கிறோம். ஆனால் சமர்ப்பிக்கும் போது என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா பாயக அன்னம் குட அன்னஞ்ச முக்கான்னம் சுத்தமோதனம் ததீட்சைராஜ்ய சமேஸ்வரம் நானா பூபலான்வித்தம் பாயக அன்னம் குட அன்னம் முக்கான்னம் ததீட்சீரா ஆத்யா இதெல்லாம் சேர்த்து இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் பக்ஷம் போதும் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன். எங்கே சமர்ப்பிக்கிறோம்னா அபரியந்தமாக வேணும் நான் உன் திருவுள்ளத்திலே நீர் ஏற்றுக்கொள்ள வேணும் என்பதாக இருக்கும். யா வதேகா தேவதா காமய தேயா வதேகா தாவதா புதிஷ்பிரதே இவட்ட இந்திராயஸ்வாக வருணாயஸ்வாகம் தினி அக்னியில ஹோமம் பண்றீரே சென்னதா ஒரு திராபணி ஒரு சுத்தி நெய் சேர்க்கிறோம் தேவதைக்கு இதான் கடைசியில் அதுவும் அதிகமாக விழுந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கான் நிறைய பேர். நமக்கு இடையில சாதிக்கிறது கூட கரண்ட முட்டையில வச்சு சாதிக்கிறார். ஆனால் ஹோமம் பண்ணிச்சு சின்னதாக ஒரு இலையை வச்சுன்னு கருதியை வச்சுன்னு அதெல்லாம் சேர்க்கிறார் அவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதான் நினைக்க வேண்டாம். அந்த தேவதா இருக்காரோடையோ அவருடைய திருப்தியினாலே இது பல மடங்கு அதிகமாகுமா அப்படின்னு வேதம் எடுத்துக்கொள்ளும். தாவதா புதிப்பிரசதே நாமும் சக்தியோடு கொடுத்தோம் நான் தேவதையும் அதை சக்தியோடு வாங்கினார்னா ஒன்றுக்கு பல மடங்கு ஆக்கி கொடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. அது அந்த அளவு பிரீத்தி இருந்தால் கட்டாயம் நடக்கும். பிரீத்தியோடு ஒரு சின்ன பழம் கொடுத்தா கூட அது எத்தனையோ விலை மதிப்பு இல்லையா வாங்குறவனும் பிரீத்தியோடு வாங்கினான். தேவதைகள்லாம் அப்படி பிரீத்தியோடு வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றது வேதம். அந்த மாதிரியாக சரணியான எம்பெருமான் அத்தனை பிரீத்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிற வழியினாலே சின்ன பிரசாதம் கூட பெருமாளுக்கு விசேஷமான பிரசாதமாக இதேந்திரியாம் நேயாத்மே பராங்குஷ முகைரபி நிவேத்தியமானம் நைவேத்தியம் பீகருஷ்வ சுரேஸ்வர நான் நிவேதனம் பண்றேன் நினைக்க வேண்டாம் ராமானுஜர் நிவேதனம் பண்றாரு நினைச்சுக்கோங்கோ சோகம் சுவாமி நம்மாழ்வார் நிவேதனம் பண்றாரு நினைச்சுக்கோங்கோ பெருமாளுக்கு. அந்த மாதிரியாக சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய அபிநிவேசத்தாலே ஆயிரம்னு சொன்னார்.
அது மாத்திரமில்லாமல் அங்கங்க 11வது பாசுரத்தில் ஒவ்வொரு குர்ஆனையும் நாம் பார்த்தோமானால் இன்னால் நாம் அனுபவிக்க முடியும் மொத்தத்தையும் அடையப்ப சொல்ல போறதில்லை, சொல்றதுக்கு சமயமும் கிடையாது. முதல் பத்திலே இருக்கக்கூடிய விஷயம் மாத்திரம் பார்த்தோம்னா, முதல்ல நிறை நிறை ஆயிரத்து அப்படின்னு இல்லையா, சீர்தொடை ஆயிரத்து, அமர சுவை ஆயிரத்து, அளவியன்ற வந்தாதி ஆயிரத்துள், பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின், ஏதமில் ஆயிரத்து, விடைந்த சொல் தொடை ஆயிரத்து, நேர்தல் ஆயிரத்து, இச்சொன்ன ஆயிரத்துள். இப்படியாக சொல் பணிசை ஆயிரத்துள்னு கடைசியில இச்சொன்ன ஆயிரம்னா இச்சையில் செல்ல உணர்த்தி வன்குருகூர் சரகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள், அதாவது சர்வேஸ்வரன் திருவுள்ளம் உகக்கும்படியாக சொன்ன ஆயிரம் அப்படின்னு. உச்சியுள்ளேனுக்கும் தேவதேவர்க்கு கண்ண விராக்கு என்பதாக எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படி சொன்ன ஆயிரம் என்பதாக இருக்கும். நம்மாழ்வார் திருள் கொள்ள சொன்ன ஓடாயிரத்துள் பாடல் ஓராயிரத்துள், சில இடத்துல ஓராயிரம் அப்படின்னு சாதிக்கிறது வச்சுதான் சுவாமி தேசிகன் பின்னுரைத்தது ஓர் திருவாய்மொழி என்று சாதிக்கிறார். இதை கேட்கக்கூடிய பெருமை எதற்கும் கிடையாது என்பதாக அர்த்தம். சில இடங்களில் பார்த்தோம்னா ஆராத காதல் குருகூர் சரகோபன் சொன்ன ஓராயிரத்துள் அப்படின்னு தம்முடைய பெருமையை சேர்க்கிறார். சரகோபன் சொன்ன ஓராயிரம் அப்படிங்கிறது பிரசித்தம் இங்க, அதாவது கூறுதல் ஒன்னாரா குலக்கூட்டம் அம்மானை கூறுதலே மேவி குருகூர் சரகோபன் கூறின வந்தாதி ஓராயிரத்துள் அப்படின்னா, எம்பெருமானுக்கு யாருமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி பெருமை உடையவன், அவரை பற்றி நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ண ஆயிரம் பேர் வியாக்கியானத்தில் அழகாக சாதிக்கிறார். எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு அப்படி இவர் பண்ணாரா அப்படின்னா, பண்ணார் அப்படின்னா எப்படி இவரால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, குருகூர் சரோபன் இல்லையோ அப்படிங்கிற அது மற்ற பேர் இல்லையே, பண்ற ஒரு குருகூர் சரோபன் ஆச்சே மேயர் வர மதின உருளை பெற்ற ஆழ்வாரா என்று, அதனால அவர் தான் சொல்ல முடியும். அதனால கூறுதல் ஒன்றாரா புறக்கூத்த அம்மானை கூறுதலை மீறி குருகூர் சடகோபன் கூறின வந்தாதி ஓராயிரம். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணந்தனத்து, ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் சொன்ன, ஏற்கும் பெரும்புகள் ஆயிரத்துள் அப்படிங்கிற ஏற்கும் பெரும்புகள் இங்க புகழ் எம்பெருமானுக்கு பொருந்தும் அத்தனை புகழ், அதுக்கப்புறம் ஆழ்வாருக்கு பொருந்தும், அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கு பொருந்தும். ஏன்னா அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு தான் ஏற்கும் பெரும்புகள், அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு தான் ஏற்கும் பெரும்புகள், அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கு தான் ஏற்கும் பெரும்புகள். அது மாத்திரம் இல்லாமல் ஏற்கும் அப்படின்னா பொருந்தும் அர்த்தம், பொருந்தும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பெரும்புகள் மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு ஏற்ற பெரும்புகள் உடையவர் ஆழ்வார். ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் ரெண்டு பேருக்கும் ஏற்கும்படியாக, ரெண்டு பேருக்கும் உச்சிதமாக இருக்கும்படியாக, ரெண்டு பேருக்கும் பொருந்தும்படியாக இருக்கக்கூடிய பெரும்புகள் திருவாய்மொழிக்கு இது மூணு சொன்ன ஆழ்வார். ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லாற்று சொல்ற இந்த திருவாமையை பாடுறவர்களுக்கும் ஏற்கும் பெரும்புகள் உண்டு என்பதாக சாதிக்கிறார். இங்கே இப்படியாக பல இடங்களிலே ஆழ்வார் திருவாய்மொழியை விசேஷமாக தாம் அனுபவித்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த திருவாய்மொழி பாடுவதை பற்றி ஆழ்வார் ஒரு இடத்துல சாதிக்கிறார். என்றைக்கும் என்னை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பத்து பாசனம் இருக்குன்னே இருக்கு, ஆழ்வாருடைய திருவாய்மொழி அனுபவம் என்பதற்காகவே இருக்கு. இதை ஆரம்பிக்கும் போதே அழகாக சொல்ற அத்தியந்த நிகீரனாயிருந்த என்னை கொண்டு திருவாய்மொழி சொல்லிவித்து அருள்வதேன்னு பிள்ளை நினைக்கான ஆரம்பம். என்னை கொண்டு இந்த திருவாய்மொழியை பண்ண வைத்திருக்கானே பெருமான், அவருடைய அந்த பெருமையை முதல்ல பேசலாம் என்பதாக ஒரு பத்து பாசனங்கள் ஆழ்வார் பேசுகிறார். உண்மையில என்றைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பத்து பாசமும் அதனுடைய அர்த்தமும் பார்த்தாதான் திருவாய்மொழியுடைய ஒரு விசேஷமே நமக்கு புரியும். எப்படிப்பட்ட திருவாய்மொழி அது என்பதா, அதுவும் சுவாமி நம்மாழ்வார் எத்தனை உருகி இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். இதில் அடியே என்ன பண்றீங்கன்னா சில பாசுரங்கள் அதனுடைய பிள்ளானுடைய சீசுக்திகள் அது மாத்திரம் அடியன் சேவிக்கிறேன், வேற ஒன்றும் நம்ம ஒன்று பண்ண வேண்டாம். ஆழ்வார் சீசுக்தியும் பிள்ளான் சீசுக்தியும் பார்த்தாலே போதும் நமக்கு, அதேபடியாக வேற எதுவும் சொல்ல வேண்டாம், இப்போ சமயமும் இல்லை. என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகியா அன்றை கன்றென்னை பண்ணாக்கி என்னால் The person you are speaking with has put your call on hold.
ஈசனை ஆதியாய் நின்ற என் சோதே என் சொல்லி நிற்பனோ. இப்படி என்னை கொண்டு திருவாய்மொழி எம்பெருமான் பாடினானே அவனுக்கு நான் என்ன பதில் செய்வேன் என்பதாக இந்த பத்து பாட்டு வரும். இதனுடைய அர்த்தம் சொல்றது அந்த குருப்பான் எம்பெருமான் என்றென்றைக்கும் நான் மீண்டு போகும்படி செய்து கொண்டான். எம்பெருமான் ஒரு யோக்கியதையும் இல்லாத என்னை கொண்டு திருவாய்மொழியை பாட வைத்தான். எம்பெருமான் மிகுந்த தோஷமே இருக்கக்கூடிய எனக்கு திருவாய்மொழி பாடும்படியான ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்தருளினான். தன்னை போல என்னை ஆக்கினான், அதாவது சர்வஜனாக ஆக்கினான், என்னை கருவியாக ஆக்கிக்கொண்டு திருவாய்மொழி பாடினான் என்றால் அப்போது எம்பெருமான் தான் சர்வசக்தர் என்பது புரிகிறது. என்னையும் கூட பாட வைத்தானே. அப்படி என்னை பாட வைத்து அளப்பரிய ஒரு தேஜத்தை பெற்றவன் எம்பெருமான். அவனை நான் என் சொல்லி நிற்பேன் என்பதாக ஆழ்வார் சொல்லுகிறார். ஆத்மாந்த கிங்கரத்தை சுவீகரித்து பிரதி தினமும் என்னை தன்னை போல பரிசுத்தனாக்கி என்னை உபகரமாக கொண்டு திருவாய்மொழி பாடும் தன்னுடைய சர்வசக்தித்வத்தையும் ஏதற்றபந்த நிர்மாண ஹேதுத்வகிருத நிரவதிக தேஜஸ்தையும் எத்தை சொல்லி பரிவசிப்பன் கால தத்துவம் உள்ளதெல்லாம் சொன்னால்தான் ஆர்வனோ என்கிறார். நான் இனிமேல் கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன சொல்லணும்னா என்னையும் கூட கொண்டு திருவாய்மை பாட வைத்தானே எம்பெருமான், இந்த மகாகுலத்தை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னார். என் சொல்லினை பஞ்சன் என் உயிரின் இன்றொன்னாய் என் சொல்லால் யான் சொன்ன இன் கவி என்பித்து தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தமாயன் என் முன் சொல்லும் மூகுருவாம் முதல்வனே. என் முன் சொல்லு, எனக்கு முன்னாடி எம்பெருமான் சொல்லியிருக்கான். சந்த சொல்வதாக இருந்தால் முன்னாடி குரு சொல்வார், பின்னாடி சிஷ்யன் சொல்வார் இல்லையா, ரெண்டு தடவையோ மூணு தடவையோ. அந்த மாதிரி சந்தை சொல்லுகிற மாதிரி எனக்கு முன்னாடி எம்பெருமான் சொல்லியிருந்தா நான் பின்னாடி பாடிருக்கேன், அதுதான் திருவாய்மொழி அப்படின்னு எம்பெருமான் பாடியதாக சொல்றார். இல்ல அது மாத்திரம் இல்ல, அழகான விஷயம் என்ன கேட்டா பின்னாடி சாதிக்கிறார். இங்கே பிரம்மருத்ராதிகளுக்கு ஆத்மாவாய் நின்று சிருஷ்டியாதிகளை பண்ணினா போலே என்னை உபகரணமாக கொண்டு திருவாய்மொழி பாடியருளினான், அவனுடைய இந்த குணத்தை எத்தை சொல்லி பரிவசிப்பது என்கிறார். பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி பண்ணி சிவனை கொண்டு சம்ஹாரம் பண்ற மாதிரி என்னை கொண்டு திருவாய்மொழி பண்ணினான், நித்திய சூரியனை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற மாதிரி நான் என்ன என்னையும் கூட இப்படி ஆக்கி வைத்திருக்கிறானே அப்படிங்கிறார். இந்த குணத்தை நான் எத்தை சொல்லி வரவேற்பேன், இப்படியா நான் இதை என்னன்னு சொல்வேன் என்கிறார். ஆம் முதல்வன் இவனென்று தற்பேசி என் நாமுதல்வன் புகுந்து நல்லீன் கவி முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பனை என்று மறப்பனோ அப்படிங்கிற. அதாவது என் நா முதல் வந்து புகுந்து என்னுடைய நாவை நியமித்து கொண்டு வந்து புகுந்து அயர் வரும் அமரர்களுக்கு போக்கியமாக நல்லனவாயினியனுமான கவிகளை தான் தன்னை சொல்லுகையான இம்மகோபர மகோபகாரத்தை என்று மறப்பன். எப்படி மறப்பன்? இவர் திருவாங்கில் சொன்னாரா, இவர் திருவாங்கில் பாடும்போது வித்த சூரியனெல்லாம் கேட்கிறாரா பரம போக்கியமாக இருக்கே என்பதாக அவர்கள்லாம் நினைத்து இந்த திருவாய்மொழியை நோக்கெடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களும் பாட வேணும் என்பதற்காக. ஏதோ வால்மீகி பகவானுக்கு ராமாயணம் பிறந்தது அவதாரம் பண்ணது பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்லாம் இருக்கும்போது அயர்வர மதுரத்தை எனக்கு அருளி என் மூலமாக திருவாய்மொழியை பாட வைத்தானே. நீ அடுத்ததுல என்னை உபகாரமாக கொண்டு கவி சொல்லா நிறுத்த செய்தேன் தப்பால் அப்படி சொல்லி தெரிகின்ற தீர் கண்டு அப்பனை என்று மறப்பன் என்கிறார். அது நானூறு தான் இருக்குன்னா அது தப்பு வராது, ஆனால் தப்பாதபடி எம்பெருமான் சொல்றானே அப்படின்னு அதை நினைத்து ஆழ்வார் ரொம்ப விசாயப்படுகிறார். ஒரு தப்பும் இல்லாத திருவாய்மொழி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? எம்பெருமானுடைய அனுகிரகம் தவிர வேற என்ன காரணமாக இருக்கும்? அது மட்டும் என்ன அழகா சொல்ற, எம்பெருமான் இப்படி என்னை கொண்டு இப்படி கவி பாடு வைத்தபடியினாலேதான் அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் சாஸ்திரம் கொண்டு அறிய வேண்டாதபடி
பிரத்யட்சிதமாயிற்று. சர்வேஸ்வரன் எல்லாம் புரிஞ்சு போங்க. எப்படிங்க சார், என்னை கொண்டே திருவாமி பண்ண வச்சிருக்கானே, நிச்சய சூரியர்களை கொண்டு பண்ண வைக்காமல் என்னை கொண்டு திருவாமி பண்ண வச்சிருக்கிறானே, இதை வைத்து தெரிந்து கொள்ளலாமே. இன்கவி பாடும் பரம கவிகளால் தன் கவி தான் தன்னை பாடுவியாது, இன்று நன்கு வந்து என்னுடன் நோ காசி என்னால் தன்னை வன் கவி பாடும் என் வைகுந்தநாதனே. எத்தனையோ பேர் வைகுந்தநாதன் என்ன பண்ணான்னா, இன் கவி பாடும் பரம கவிகளால் வால்மீகி, பராசரர், சுகாச்சாரியர் முதலாழ்வார்கள், இந்த மாதிரி எத்தனை பரம கவிகள் இருக்கா? ஸ்ரீ வால்மீகி பராசர வியாசாதிகளாலும் முதலாழ்வர்களாலும் அப்படின்னு சாதிக்கிறார் சாஸ்திரம். அவர்கள்லாம் கொண்டு எம்பெருமான் பாட வைத்தார்னா சரியா இருக்கும். ஆனால் அவர்கள்லாம் இருக்கச்ச என்னை வந்து பிடித்து கொண்டு என்னை ஆத்மா அந்தமாக அடிமை கொண்டு மேல் நேரான நன்மை செய்து பாடுவியாதே, இன்று நான் வந்து என்னுள்ளே புகுந்து வேதங்களின் உள்ளும் அடங்காத தனக்கும் கூடும் அடங்காத கவிகளை பாடின என் வைகுந்தநாதனை என்று மறப்பன் என்கிறார். வேதங்கள்லாம் பார்த்து பெருமை அதிகம் திருவாங்கிட்டு, ஏன்னா வேதங்களின் உள்ளும் அடங்காத தனக்கும் வேதங்களுக்குள்ள அடங்காத எம்பெருமானுடைய ஒரு பெருமை, அடங்காதன வேதத்தினாலையும் பூர்ணமாக சொல்ல முடியாது எம்பெருமானுடைய பெருமை. அந்த தனக்கும் கூட அடங்காத அந்த எம்பெருமானுக்கும் பூர்ணமாக காண முடியாது திருவாயுமொழியுடைய பெருமையா. அழகா பார்க்கணும், வேதங்களாலே கூட சொல்ல முடியாது எம்பெருமானுடைய பெருமை. அந்த எம்பெருமானும் தெரிந்து கொள்ள முடியாத அளவு அளப்பரிய பெருமை இருக்கு அப்படிங்கிறத திருவாயுமொழியுடைய பெருமை. அப்படிப்பட்ட திருவாயுமொழியை எம்பெருமான அவளுக்கு செய்தார் அப்படிங்கிற. ஸ்ரீ வைகுண்டநாதனாய் இருந்து வைத்து என்னுடைய வல்வேனையரை எல்லாம் போக்கி ஆதலால் குந்தன் என்னும் திருநாமத்தை உடையனாய் என்னை தன்னை போல தூயனாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வண்டியின் கவிசை குந்தன் தன்னை காலதத்துவமெல்லாம் அனுபவித்து ஆற்றான் ஆர்வனோ என்கிறார். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்ட வைகுண்டநாதனாக சர்வேஸ்வரனாக இருந்தாலும் ஏதோ ஆழ்வார் வாக்காளே கவி பாடின பின்பு இவனுக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிற்று என்னுமா போதே இவர் புகழ்ந்தால் தனக்கு விபூதி உண்டானதாக எம்பெருமான் நினைத்திருக்கும் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். எத்தனை பெருமை இருந்தா கூட நம்மாழ்வாருடைய பாடல் பெற்ற பெருமான் அப்படின்னு ஒரு தனி பெருமை தானே, அது எம்பெருமான் ஆசைப்பட்டார். ஆயிரம் பெருமை வேதத்தினாலே சொல்லப்பட்டவன் அப்படின்னு கிட்டோம், நித்திய சூரியன்லாம் சோத்திரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு கேட்டுக்கோ, எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள், எத்தனை பேர் பாடினாலும் முடியாத பெருமை உடையவன் இருக்கட்டும். அப்ப பெருமைக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஆனா முடிவில்லாத அந்த பெருமையிலே எம்பெருமான் ஆசைப்பட்ட பெருமை என்னன்னு கேட்டா, திருவாய்மொழியிலே பாடப்பட்டவர் அப்படின்னு ஒரு பெருமை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த திருவாய்மொழியை எம்பெருமானே அவர் இது பண்றாராம், பிரவர்த்தனம் பண்றாராம். அது மாத்திரம் இல்லாமல் நான் மாத்திரம் இல்லை, அதாவது அழகா சொல்ற, என்னை கொண்டு தான் உழனாம்படி கவி பாடின இந்த குணத்தை இவ்வண்ட அந்தர்வர்த்திகளான அசங்கேய ஆத்மாக்களுடைய வாகா திபகரணங்களையும் அயர் வரோமரர்களுடைய வாகா திபகரணங்களையும் கொண்டு அனுபவித்து ஆற்றானார்களோ என்கிறார். எம்பெருமான் ஒரு குணம் இருக்குல்ல, என்னை கொண்டு திருவாமி பாடினான் அந்த குணத்தை பற்றி நான் பேசுவதற்கு என்னுடைய நாக்கு போராது. பின்ன என்னன்னா, இந்த அண்டம் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருடைய நாக்கையும் நான் வைத்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அயரோர்வமரர்களான நித்திய சூரியனுடைய வாக்களையும் நான் வைத்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் வைத்து இதை நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவித்தாலும் முடியுமா? அடுத்த பாட்டில் என்ன சொல்ற, இப்படி அனுபவித்தாலும் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலமெல்லாம் அனுபவித்தாலும் இப்படி அனுபவித்தாலும் இன்னும் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலம் இந்த காலம் முழுக்க சொன்னா கூட எம்பெருமான் என்னை கொண்டு திருவாமி பாடி வைத்த அந்த மகோபகாரம் இருக்கும், அதுக்கு நான் ஒன்றும் செய்ததாகாது, அதை ஒன்றும் சொன்னதாக ஆகாது. இப்படி என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்தருளின இந்த மகோபகாரத்துக்கு கைமாறாக என் ஆத்மாவை அவனுக்கு அடிமையாக கொடுக்க வேண்டில், அதுவும் பண்டே அவனுக்கு அடிமையாதலால் இங்கும் அங்கும் இதுக்கு ஒரு கைமாறு செய்யலாவதில்லை என்று அவனுடைய மகோபகாரத்தை அனுபவிக்கிறார். மகோபகாரம் உன்னை எம்பெருமான் பண்ணது என்ன, என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் என்பது இதற்கு என்ன? அதை வந்து மகோபகாரான்னு சாமி தேசிய சாதிக்கிறார், உபகார சங்கராத்து இதை வச்சுதான் சாதிக்கிறார். எம்பெருமான் பண்ண உபகாரத்துல பெரிய உபகாரம் இல்லைன்னா நம்மாழ்வாரை கொண்டு திருவாழ்மையை பாட வைத்தது அப்படின்னு நம்மாழ்வாரை சாதிக்கிறார். சுவாமி ஜெயசிங்கர் என்னை கொண்டு உபகார சங்கிரம் நூல் பாடி வைத்தது திருமால் பண்ண மகோபகாரம் அப்படிங்கிறார்.
இதுக்கு கை மாறி இந்த லோகத்துல செய்ய முடியாது மாத்திரமில்லை சீவைகுண்ட லோகம் போனாலும் சரி இங்கும் அங்கும் எங்கு போனாலும் இதுக்கு ஒரு கை மாறி செய்ய முடியாது அந்த மாதிரி ஆழ்வார்த்தம் திருவாய்மொழி பாடிய திருநிலை மகோபகாரத்தை சொன்ன திருவாய்மொழியே அப்படின்னு சாதிக்கிறார் இந்த மகோபகாரத்தை ஆழ்வார் பத்து பாட்டுகளை சொல்லியிருக்கார் அதுலேயும் திருவாய்மொழி பெருமை முக்கியமான பெருமை என்னன்னு கேட்டா எம்பெருமானே இதை பாடுகிறான் அப்படிங்கிறது அது பாடினபடியினாலே இந்த திருவாய்மொழியை எம்பெருமானே அருளை செய்தபடியினாலே இதுக்கு எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கு அதுல ஆழ்வார் அனுசந்தானம் செய்வது என்னன்னு கேட்டான்னா என்னையும் பாட வைத்தான் என்பதாக பயர் வேற மதியின மருள் என்னையும் பாட வைத்தான்னு சொல்லும் போது குறிப்பாக நமக்காகத்தான் ஆழ்வார்கள் சொல்லுகிறார் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் நம்மையும் கொண்டு திருவாய்மையை பாட வைக்கிறான் பாருங்க எம்பெருமான் நாமளும் எத்தனையோ லோகத்துல அதாவது நம்மாழ்வாரே அப்படி சொல்லிட்டு போயிட்டான்னா நம்மள எந்த மூலைக்கு ஆனா நாமளும் திருவாய்மையை பாடுறோம்னு சொல்றோம் திருவாய்மையை காலக்ஷேபம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் திருவாய்மையை பாராயணம் கோஷ்டியில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம திருவாய்மை பாராயணம் எங்கேயாவது திருநட்சத்திராதிகள் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் நமக்கும் கூட திருவாய்மை கிடைச்சிருக்குன்னா ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு ஞானமும் இல்லாத இங்கே சாதிக்கும் போது ஒரு இடத்துல சொல்றார் அதாவது அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் என்று கூட சொல்ல முடியாத என்னை அப்படிங்கிற ஞானம் இல்ல அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் கூட சொல்ல முடியாதான் என்னை ஏன்னு கேட்டாங்க ஞானம் இருந்தாதானே அஜ்ஞானம் வரும் இப்போ அவனுக்கு ஒண்ணும் கிடையாது அவனுக்கு அஜ்ஞானம் தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னு வச்சுக்கோங்க அஜ்ஞானம் தான் யாரு சொல்லுவானா ஞானம் எந்த இடத்துல இருக்கக்கூடுமோ அந்த இடத்துல ஞானம் இல்லாட்டா அஜ்ஞானம் இருக்குன்னுவான் இந்த விஷயத்துல அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு என்பதாக சொல்லுவார் பாறாங்கல்ல பார்த்து பாறாங்கல்லுக்கு அஜ்ஞானம் தான் இருக்குன்னு சொல்லணுமா சொல்ல வேண்டியது ஏன்னா ஞானத்துக்கு பிரசக்தியே கிடையாது பாறாங்கல்லுக்கு அஜ்ஞானம்னு ஒண்ணு கிடையாது ஞானம்னு ஒண்ணு இருந்தாதானே அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கும் ஞானம்னு ஒண்ணு இருந்தாதானே மறப்புன்னு ஒண்ணு இருக்கும் மறக்க முடியும் இல்லாட்டா மறக்க முடியாது இல்லையா நீங்க மறந்து போச்சு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருந்தால் அப்பொழுது அதை மறந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்னைக்காவது நினைச்சது உண்டா அப்படிங்கிற இங்க அழகா சொல்ற நம்ம வந்து அந்த பாட்டுல சொல்ற மறப்பிலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை உறப்பல என் கவி சொன்ன உதவிக்கே அப்படிங்கிற மறப்பிலா என்னை அப்படின்னு மறப்பு இல்லாதவன் நான் அப்படின்னு சொல்ற அப்ப அதுக்கு அர்த்தம் சாதிக்கும்போது இப்படிதான் சொல்றா ஸ்மரணம் உண்டாமவனுக்கே சதபாவ ரூபமான விஸ்மரணம் உண்டாவது ஒரு காலம் ஞானாசிரியத்துவம் இல்லாமையாலே அஜ்ஞானாசிரியத்துவம் இல்லாதபடி அசிக்கல்பனான என்னை தன்னாக்கி தன்னை போல அச்சி செய்த ஞானவானாக்கி என்பதாக இந்த அர்த்தத்திலே சாட்சாத்வம் சாதிக்கிறேன் எனக்கு எம்பெருமான் மறந்து போச்சு அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் அப்ப எம்பெருமானை என்னைக்காக நினைச்சிருக்கான்னு அர்த்தம் அது எம்பெருமானை யார் நினைச்சுட்டே இருக்காளோ அப்ப நடுவில் அவளுக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டா எம்பெருமானை மறந்து போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா 24 மணி காலத்துல எம்பெருமானை நினைக்கிற காலம்ங்கிறது ரொம்ப குறவு 24 மணி காலத்துல 23 மணி காலம் ஒன்றும் இல்லாமதான் போயிட்டு நடுவில் ஏதோ கொஞ்சம் காலம் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷங்கள் எம்பெருமானை நினைக்கிற அப்ப நமக்கு நினைப்பு அதிகமா மறப்பு மறப்பு அதிகமானா மறப்பு தான் அதிகம் அப்ப நம்ம மறந்ததை பத்தி சொல்லக்கூடாது நினைக்கிறத பத்தி தான் சொல்லணும் நான் ஏதோ கொஞ்ச நேரம் எம்பெருமானே நினைத்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆழ்வார் மறப்பிலாம் சொன்னது சாப்பிடுவேன் நினைப்பு இருந்தாதானே எனக்கு மறப்பு இருக்க முடியும் அதனால நாஸ்திகர்கள் எந்திரவானை மறந்தார்கள் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது அந்த மாதிரியாக பாறாங்கலுக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு கூட எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா தனக்கு சமமான ஒரு ஞானத்தை கொடுத்து மயர் வர மதிநல மருளி எம்பெருமானுக்கு சமமான ஞானம் தான் என்னன்னு கேட்டானா பகவத் அனுபவம் இருக்கொள்ளியோ பகவான் தன்னைத்தானே அனுபவிக்கிறான் ஆத்மா அனுபவம்னு அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை ஆழ்வார்க்கு கொடுத்துருக்கான் நான் என்னை எப்படி அனுபவிக்கிறேனோ அந்த மாதிரி நீர் என்னை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஆழ்வார்க்கு கொடுத்துருக்கான் அதனாலே ஆழ்வார் பாடினது இந்த திருவாய்மொழி என்பதாக அப்படிப்பட்ட ஞானத்தையும் கொடுத்து வாக்கையும் கொடுத்து இந்த திருவாய்மொழியும் பாடவைத்தான் என்கிறான் அப்படின்னு அதனால்தான் மயர் வர மதிநல மருளினன் அப்படிங்கிற ஒரு முக முக்கியமான வார்த்தை அதாவது திருவாய்மொழிங்கிறது வெறுமை ஆழ்வார் வள்ளி செய்தது கிடையாது தாங்க தேசியன் அழகா சதிக்கிற மாசில் மனம் தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தைக்கு உள்வா எத்தனையோ மகரிஷிகள் எத்தனையோ கிரந்தங்கள் சாதித்தார்கள் இத்திகாச புராணங்கள் எல்லாம் நம் பார்க்கிறோம் அவர்கள்லாம் தூய மனசினாலே மாசில் மனம் தெளி முனிவர் குற்றம் இல்லாமல் தூய மனசினாலே ஆச்சரியமான உற்பமான கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார் ஆனாலும் மாலுகந்த வாசிரியர் ஆனா எங்க ஆழ்வார்கள் சொன்னது எப்படி தெரியுமோ
எம்பெருமானே அவர்களை கொண்டு பாட வைத்திருக்கிறார். அதாவது இவர்கள் ரிஷிகள் தம்முடைய தபஸ் பிரபாவத்தினாலே அத்தியந்த ஞானத்தை பெற்றார்கள். பராசரர் எழுந்திருந்த பராசரருடைய ஒரு பிரபாவத்தினாலே அவருக்கு நல்ல வரங்கள் எல்லாம் கிடைச்சது, அவருக்கு ஆச்சரியமான ஞானம் எல்லாம் கிடைச்சது, வசிஷ்டருடைய அனுகிரகம் குலத்தருடைய அனுகிரகம் எல்லாம் கிடைச்சது, அவர் விஷ்ணுபுராணம் பண்ணார் அப்படின்னு வரும். அதுல பகவான் மகரிஷி எல்லாம் தம்முடைய தபஸ் பிரபாவத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னு கேட்டாங்கன்னா அதிசயமான ஞானத்தை எல்லாம் பெற்று அவர்கள் புராணங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனா ஆழ்வார்கள் அப்படி கிடையாது. எம்பெருமானே இவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இவர்களை கொண்டு பாட வைக்கிறான். அதுதான் மயர்வான மந்திரி இல்லைங்க சொல்ற. அதனால சுவாமி தேசியம் சொல்ற, யார் எத்தனை சொன்னாலும் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு உவார். எம்பெருமானே உகந்து அவர்களை பாட வைத்த ஆச்சாரியர்கள், அதாவது ஆழ்வார்களுக்கு கழியும், இவர்களுடைய வார்த்தைக்கு சமமாக எதுவுமே ஆகாது என்று சிவாமியுடைய பெருமையை சொல்லும்படியாக எம்பெருமானே தன்னை பாடி வைத்தான் என்பதாக ஆழ்வார் அனுபவிக்கும் போது அந்த திருவாங்கை பாடுவதையே மிகுந்த விசேஷமா அனுபவிக்கிறார். அப்படி ஆழ்வாரே சொல்லிட்டு போன போறோம், நமக்கு என்ன? அப்ப நாம அதை நினைக்க வேண்டியதாக. அது மாத்திரம் இல்லை, எந்த இந்த அனுபவங்கிறது கொள்ளும். அது ஒரு இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார், வழிபட்டோடவருள் பெற்று இன்னு ஒரு பாசுரம் பாகவத சேஷத்துவம் பற்றி சொல்லக்கூடிய நெடுவார்க்கடிமையில இருக்கக்கூடிய பாசுரம். இதற்கு பிள்ளாவுடைய சீசுக்தி படிக்கிறேன். ஆழ்வார் சீசுக்தியை காட்டில் அடைய எனக்கு பிள்ளாவு சீசுக்தி பிடிச்சிருக்கு. ஆனால் நல்லா புரியும். விரோதி ரூப சம்சார மார்க்கவர்த்திகளான ஆத்மாக்களுக்கு பாகவத சேஷத்துவ வர்த்தக பகவத் அனுபவ பிரீதி சித்திக்குமோ என்னில் அந்த சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவ பிரீதி தான். இங்கே திருவாய்மொழியைக் கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீதிக்கு போருமோ என்கிறார். மோட்ச அனுபவம் இருக்கும், மோட்ச அனுபவம் இங்கே கிடைக்கும். ஆழ்வார் பேசிட்டு இருக்க, மோட்ச அனுபவம் இங்க எப்படி கிடைக்கும்னா பாகவதர்களோடு சேர்ந்து இருந்தால் சம்சித்ஜதே இது தாசஜனஸ்துதியா சம்சார ஏஷ பகவன் அபவர்கே ஏவ அப்படின்னு பாகவத சேஷத்துவம் வந்து பாகவதர்களோடு சேர்ந்து இருந்து இருந்தால் அது மோட்ச அனுபவம் அது கிடைக்கும்னா. உன்னே அடுத்து என்ன கேள்வி வருது அப்படின்னு அந்த சம்சாரத்தை எல்லாம் விட்டுட்டு பகவத் அனுபவம் அப்படின்னு ஒரு மோட்ச அனுபவம் கொஞ்சம் அது இங்க கிடைக்கும் சொல்றீரே, அப்படி ஒரு அனுபவம் கூட இங்க கிடைக்க முடியுமாண்ணா? இங்க சம்சாரத்துலாம் இருக்கும், மோட்சங்கிறது சம்சாரத்தை விட்டுட்டு போகணும். அப்ப சம்சாரத்தை விட்டுட்டு போய் வரக்கூடிய அந்த மோட்ச அனுபவங்கிறது சம்சாரத்துல இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, அப்ப ஆழ்வார் சொல்ற கேள்வி தப்பு அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வாருடைய கேள்வி என்னதுமா என்னுடைய கேள்வி என்னதுமா, இங்கே சம்சாரத்திலே இருக்கக்கூடிய எனக்கு இங்கே திருவாய்மொழி அனுபவம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறதே இது மோட்சத்தில் கிடைக்குமோ அப்படின்னு கேள்வி மாத்துக்கள். ஏன்னா இந்த அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம், அந்த சம்சார நிவர்த்தி பூர்வகமான பகவத் அனுபவ பிரீதி தான். இங்கே திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீதிக்கு போருமோ. இங்க திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறேனே இந்த சந்தோஷத்துக்கு சமமாக அது ஆகுமா? அந்த அப்படி கேள்வி கேட்க முடியாது. மோட்ச அனுபவத்தை காற்று பரவ ஆனந்தம் இந்த திருவாய்மொழி ஆனந்தம் அப்படின்னா, சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவ பிரீதியும் சாதீன அகில லோக பகவத் ஆனந்த அனுபவம் தான் கூறினால்தான் திருவாய்மொழியாலே எம்பெருமானை அனுபவித்தால் உள்ள பிரீதிக்கு போருமோ என்கிறார். அதனால அந்த பகவத் அனுபவம் மாத்திரம் இல்லை, சாதீன அகில லோக பகவத் ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறார். எம்பெருமானுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கோ, அந்த அனுபவம் ஒன்றும், பாகவதர்களுக்கு அனுபவம் கொஞ்சம், இந்த அனுபவம் ஒன்றும், இந்த ரெண்டுமே சேர்ந்தா கூட இந்த திருவாய்மொழி அனுபவத்துக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறேன். ரெண்டும் சேர்த்தான் பகவத் அனுபவம் கொஞ்சம், அதாவது ஆனந்தம் அப்படின்னா அந்த ஆனந்தத்தினுடைய எல்லை நிலை அப்படிங்கிறது பகவத் அனுபவம் சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல. பகவத் அனுபவம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸ்ரீவேக லோகத்திலே எம்பெருமானுக்கு ஒரு சுவாத்மா அனுபவம் ஆனந்தம்னு ஒண்ணு உண்டு, பரபிரம்ம ஆனந்தம். ஆனந்தம்னு பரபிரம்மத்துக்கு பெயர், பரபிரம்ம ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த ஆனந்த அனுபவம் நமக்கு வருமா? எம்பெருமானுக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்த அனுபவம் நமக்கு வரும். இதை ஸ்ரீகண்ட உலகத்துல மோட்ச ஆனந்தம் அப்படின்னும், பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆழ்வார் சொல்ற அந்த பரபிரம்மத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கொல்லி, அதே மாதிரியான ஒரு ஆனந்தம் இந்த முக்தனுக்கு இருக்கொல்லிவர். இது ரெண்டையும் சேர்த்து வைத்தால் கூட இங்கே திருவாய்மொழி அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு சமமாகுமா அப்படிங்கிற
அத்தனை போக்கியமாக இருக்கு. அதனால கேள்வாருடைய கேள்வி என்னன்னு கேட்டாங்க, மோட்ச ஆனந்தம் திருவாய்மையில கடினமான கேள்வி தப்பு, இந்த திருவாய்மை அனுபவிக்கிற ஆனந்தம் மோட்சத்துக்கு கிடைக்குமா, மோட்சத்துல போனால் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறார். நுகர்ச்சி இருமோ உலகின் வீடு பேரு தன் கீழில் புகர் செம்முகத்தகளிரட்டா பொன்னாழிக்கை என்னம்மாள் நிகர் செம்பங்கி எரிவிழிகள் நீண்டாசுரர் உயிரெல்லாம் தகர்த்துந்துழும் புட்பாகன் பெரிய தனிமா புகழே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தமாக சொல்லும்போதுதான் பின்னான் இந்த அச்சினமான அர்த்தத்தை சாதிக்கிறார். இந்த இந்த பாசத்துக்கு விசேஷமான அர்த்தங்கள் நிறைய உண்டு, அநேக அர்த்தங்கள் உண்டு இந்த பாட்டுக்கு. அது அங்கே வியாக்கியானத்தில் நம்ம அந்த சமயம் வரும்போது அப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்படியாக எம்பெருமான் திருவாய்மொழி பாட வைத்ததையே அதையே ஒரு பெரிய அனுபவமாக ஆழ்வார் பல இடங்களை சாதித்திருக்கிறார். அதனாலே அந்த திருவாய்மொழி அனுபவங்கிறது நமக்கு இருக்கிற அனுபவம் மாதிரி ஆழ்வார்க்கு அது பல இடங்களில் தெரியுது. இன்னும் விஸ்தாரமாக பல இடங்கள்ல இருக்கு, குறிப்பாக சில இடங்கள் மாத்திரம் பார்ப்போம். நமக்கு என்ன விஷயம் இதனால அப்படின்னு கேட்டான்னா, நமக்கு ஒரு திருவாய்மொழி அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்கும், திருவாய்மொழி காலக்ஷேப அனுபவம், திருவாய்மொழி பாராயண அனுபவம், அதெல்லாம் இது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தினுடைய பலனாக நமக்கு இது கிடைச்சிருக்கு என்பதாக பார்க்கலாம். ஒரு ஒரு ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே கிடைக்க வேண்டிய அனுபவம் மாதிரியான ஒரு அனுபவத்தை எம்பெருமான் நமக்கு இங்கே கொடுக்கறதுக்காகவே திருவாய்மொழியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் ஆழ்வார் மூலமாக. இது இல்லாட்டா நம்ம வெட்டி கஷ்டம். ஆனால் நமக்கு கூட வந்திருக்கே அப்படின்னா சுவாமி தேசியன் அழகா சொல்ற, மனு வியாச பிராதேச பரிச தருகா சுதா சிக்தா சுத்தி ஸ்வயமுதய மன்னிச்சிருஜனே தெரிஞ்சு சேர ஆரம்பிச்சு ஒரு விஷயம் அழகா சொல்ற. திருவாய்மொழி சாதித்தவர் சுவாமி நம்மாழ்வார். இந்த திருவாய்மொழியை அனுபவிக்கணும்னா யார் அனுபவிக்கணும் அப்படின்னா, ஒன்னும் நித்திய சூரியர்கள் அனுபவிக்கணும், அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ரெண்டாவது வியாசர் பராசரர் சுகர் இவர்கள்லாம் அனுபவிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பகவான் குண நிஷ்டர்கள், பகவானுடைய குணத்தையே பேசுபவர்கள். பராசர முகாந்தந்தே பகீரதன ஏசிதான் கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான் அப்படின்னு எம்பெருமானுடைய காருண்யங்கிற குணத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஸ்ரீவிஷ்ணு புராணம் என்ன, மகாபாரதம் என்ன, ஸ்ரீமத் ராமாயணம் என்ன, இதெல்லாம் அருளி செய்தவர்கள் பால்மீகி முதலானவர்கள் தான். அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆழ்வாருடைய நிலையிலே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் இந்த திருவாரணியை எடுத்துக்கொண்டு இந்த திருவாரணியை பாடிக்கொண்டு, ஆகா எத்தனை ஆச்சரியமாக ஆழ்வார் சாதித்திருக்கிறார், மயர்வன மதிலின மருளின எந்திரமான அனுகிரகம் அல்லவா இது அப்படின்னு அவர்கள் கொண்டாடணும், நித்தசூரியர்கள் கொண்டாடணும். வியாச பராசர இது மகரிஷிகள் எல்லாரும், புராண கர்த்தாக்களான மகரிஷிகள் எல்லாரும், அவர்கள் எல்லாம் தம்முடைய பிரபந்தத்தை காட்டிலும் இது விசேஷமாக இருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் எல்லாம் கொண்டாடணும். ஆனால் நான் பேசின்றதனை திருவாய்மொழி இது எந்த நியாயம் நீருக்கு பேசலாம் அப்படின்னு கேட்டா, சுதா சித்தா சுக்தி இது ஒரு அமிர்தம், அமிர்தங்கிறது தேவர்களுக்கு தானே கிடைக்கும், அது மற்ற பேருக்கு கிடைக்காது. அமிர்தம் வேணும்னா தேவலோகத்துக்கு போகணும், அது ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். தேவலோகத்துக்கு போய் உங்க ஒரு தேவனாகவே மாறினால்தான், தேவனாக ஒரு பிறப்பு எடுத்தால் தான் கிடைக்கும். மனுஷ லோகத்துல மனுஷனாக பிறப்பு இருந்தால் கிடைக்காது, தேவலோகத்துல தேவனாக பிறப்பு இருந்தால் கிடைக்கலாம் அமிர்தம், அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி திருவாய்மொழி அனுபவங்கிறது சில பேர் தான் கிடைக்கும், நமக்கு கிடைக்கக்கூடாது. ஆனா விருந்திஸ்கே, ஆனா யார் தொடக்க முடியும், எனக்கு கிடைச்சிருக்க இப்போ எப்படின்னு கேட்டா, பங்கோருபரி கங்கா அடிப்பட்டி அப்படின்னு அடிக்கடி சுவாமி தேசியம் சொல்ல, அதாவது பங்குனா நுண்டி நடக்க முடியாதவன் தலையில கங்கை வண்டி விழுந்துச்சுக்கோங்க. கங்கைக்கு அந்த காலத்துல நடந்து போனோம், இப்போ மாதிரி பஸ் எல்லாம் கிடையாது, இங்கிருந்து கிளம்பி ஒருத்தன் நடந்து போய் கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நொண்டி எப்படி போக முடியும், என்னால் போக முடியாது அப்படின்னா, அவன் தலையிலேயே கங்கை வண்டி விழுந்ததுன்னா அப்ப யார் தடுக்க முடியும், இவன் போக முடியாதுங்கிறது வாஸ்தவம். கங்கையே அவன் தலையிலே வந்து விழுந்தால் பகவத் அனுகிரகத்தினால் தானே கங்கை மேலெண்டுக்கு வந்திருக்க, அதே பகவத் அனுகிரகத்தினாலே கங்கையே நேர் வந்து அவன் தலையில விழுந்தால் யார் தடுக்க முடியும். அந்த மாதிரி சுவாமி தேசியன் தாத்பரிய ரத்னாவளியை சொல்ற, எனக்கு இந்த திருவாய்மொழி அனுபவம் வந்து அந்த தாத்பரிய ரத்னாவளியை நான் சொல்லி இந்த ரத்னங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து இப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவம் எனக்கு வந்ததுன்னா, இதை எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் எனக்கு அனுகிரகித்தான், ஆனால் இதை யார் தடுக்க முடியும், ரங்கநாதன் தானே வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுக்குற, அதே ரங்கநாதன் தானே இந்த தாத்பரிய ரத்னையும் கண்ண வச்சிருக்க கடைசியில, வேதாந்தாச்சாரியஸ்ரீ பகுமத பகுமி வெங்கடேசோத்ருதேயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலி அனகுணா ரஞ்சனி ரங்க பர்த்து அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானே என்னை கொண்டு இந்த தாத்பரிய ரத்னாவளி சின்ன வைத்தவன், இதை கொண்டு அவனே சந்தோஷமா இருக்கான், அவன வேதாந்தாச்சாரியனாக ஆக்கினான்,
அவன் தான் என்னை இந்த காரியத்திலே தூண்டினான். கடைசியில் அவனுக்கு சந்தோஷம், தாற்பரிய ரத்னாவளியும் தாற்பரிய ரத்னங்களையெல்லாம் கொடுத்து அவனுக்கே ரத்னாவளியாக காமிச்சுட்டேன். ரத்னாங்கி சீரங்கம் ரங்கநாதனுக்கு ரத்னாங்கி முதல்ல தேசியம் தான் கொடுத்தேன். நான் வாங்கி இந்த ரத்னாங்கி தாற்பரிய ரத்னத்தாலே ரத்னாங்கி தேசியம் நான் சமர்ப்பிக்கிறேன் என்பதாக சொன்னான். அந்த மாதிரி ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் அருளை செய்திருக்கிற ரீதியிலே பார்த்தோமானால் நமக்கு இந்த திருவாய்மையை அருளை செய்திருக்கிற அனுபவம், திருவாய்மை அனுபவம் அப்படிங்கிற பாக்கியம் இருக்கோ, இது ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலும் பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலும் நமக்கு வந்திருக்கு. மட்டும் இல்லை பூர்வாச்சாரியர்கள் அனுகிரகத்தாலும் நமக்கு வந்திருக்கு. இதை நாம கொண்டாடும். இது பங்கோரபுரி கங்கா வந்த மாதிரி உடவன் தலையில கங்கை விழுந்த மாதிரி நமக்கு கிடைத்திருக்கிற அனுபவம். இந்த வாழ்க்கையிலே இதை தவிர நமக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஏன்னா முக்தானந்தம் போல ஒரு அழகான விஷயம், கிரந்தங்களிலே திருவாய்மொழி போல உயர்ந்த கிரந்தங்கிறது கிடையாது. அந்த மாதிரியாக ஆச்சாரியர்களே நம்மாழ்வார் மாதிரி கிரந்தங்களிலே திருவாய்மொழி மாதிரி இங்கே இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய நாம் பெறக்கூடிய அனுபவங்களிலே திருவாய்மொழி அனுபவத்துக்கு சமமான அனுபவங்கிறது கிடையவே கிடையாது. என்னாலும் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த திருவாய்மொழியில கிடைக்கும். அதுக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். இப்போ வைகாசி விசாக திறனாலே சுவாமி நம்மாழ்வாருடைய திரை சக்கரத்தை நம்ம கொண்டாடுகிறோம்னா அதுக்காக தான் கொண்டாடுறோம். பிரபந்தகாரத்துல தேசியம் சொல்ற மாதிரி பின்னரத்திலோ திருவாய்மொழி எப்பொழுதும் பேரோ ஆயிரத்தோ 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தண்ணீர் இழுக்குழையில் வருவாரா இறங்குனியே. எம்பெருமானை வைகாசி விசாகத்திலே அவதாரம் பண்ண எம்பெருமான் வைகாசி விசாகத்தை நாங்கள் கொண்டாடுறோம். அனுகிரகம் எனக்கு வேண்டும். இந்த திருவாய்மொழி எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கா, எங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் திருவாய்மொழிங்கிறது. அது ஒரு கோடிக்கணக்கில் ரூபா மாதிரி, இதை இழக்கக்கூடாது. இது எப்பவுமே எங்கள் கையில் இருந்துருக்கணும். நாங்கள் இதை அனுபவிச்சுக்கணும், பார்த்து பார்த்து அனுபவிக்கணும், சொல்லி சொல்லி அனுபவிக்கணும். இதை அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக பிரார்த்தி. அந்த பிரார்த்தனையோடு கூட நாமளும் இந்த உபன்யாசத்தை முடித்துக்கொள்வோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.